அன்பான நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சிறு கதை. நான் ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தேன், படித்தேன், அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த குரல் பதிவு. அது என்ன, நான் கேட்ட விஷயம், நான் படித்த விஷயம் அப்படின்னு சொன்னால், ஒரு தாத்தாவும் பேரனும் வந்து சந்தித்து பேசிக்கிறாங்க. ஒரு தாத்தா தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை தன்னுடைய பேரனிடத்தில் கடத்துகிறார். அப்படி பேசிகிட்டு இருக்கிற போது பல்வேறு தரப்பட்ட செய்திகளை அந்த தாத்தா தன்னுடைய பேரன்களுக்கு சொல்கிறார். தன்னுடைய பேரன் கூட அப்படியே அவருடைய பைசைக்கிள், அந்த சைக்கிளில் வந்து அவருடைய இளமை கால வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்கிட்டே அப்படி ஊரை சுற்றிக்கிட்டே வர்றாரு. தாத்தாவும் பேரனும் சுற்றி வர்றாங்க. அப்படி வர்றபோது அந்த பேரன்கிட்ட தன்னுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு தரப்பட்ட அனுபவங்களை, தன்னுடைய இளமை காலத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இந்த பேரன் சொல்கிறாரு, தாத்தா நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால தான் நாம் இப்போது இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த தாத்தாவுக்கு வந்து பேரன் இப்படி சொல்லிட்டானே, அப்புறம் என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை. அதே சமயத்தில் பேரன் மேலே ஒரு சின்ன கோபம், சின்ன பையனி நான் அப்படி என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன் சொல்லு பாப்பா அப்படின்ட்டு. அப்போ இந்த தாத்தா கிட்ட இந்த பேரன் சொல்கிறான், தாத்தா நம்ம வரும்போது ஒரு தோட்டத்தை காமிச்சேன், உங்களுடைய நண்பர் வந்து இந்த தோட்டத்தை ரொம்ப குறைஞ்ச வரைக்கும் வாங்கினதாக சொன்னீங்க, அப்போது இந்த தோட்டத்தினுடைய மதிப்பு இன்றைக்கி இத்தனை கோடி, இத்தனை லட்சம், இத்தனை கோடி அப்படின்னு சொல்கிறீங்க. கேட்கும்போது பிரமிப்பாக இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் ஏன் வாங்கலை தாத்தான்னு கேட்டப்போ, என்னத்தில் அவ்வளோ பணம் இல்லைப்பா அப்படின்னு சொன்னீங்க. சரி பரவாயில்லை, பெரிய தோட்டம் தான் நம்ம தாத்தா வாங்கலை, ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன இடத்தையாவது வாங்கியிருப்பாரா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் நீங்கள் வாங்கலை. அப்புறம் இப்போ சொல்கிறீங்க எனக்கு வந்து நான் கேட்குற தின்பண்டங்கள் வாங்கி கொடுக்குறதுக்கோ, விளையாட்டு சாமான்கள் வாங்கி கொடுக்குறதுக்கோ, என்னுடைய பேரனுக்கு எதுவும் வாங்கி கொடுக்குறது என்னத்தில் பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அன்னைக்கு நீங்கள் சொன்ன அந்த பணம் வந்து ரொம்ப 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 கம்மியான பணம். அன்றைக்கி ஒப்பிட்டு பார்த்தா அதை நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல எனக்காக பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி ஒரு பேரன் வருவான், இந்த பேரனுக்காக நீங்கள் சேமிச்சிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் அன்னை யோசிக்கவே இல்லை. அதனால தான் அவங்க பேரன் நான் அன்றைக்கி ஏழையாக இருக்கேன்னு சொல்லியிருக்கார். இதை கேட்டது தாத்தா வருத்தப்படுறாரு. அதே சமயத்தில் தாத்தா கோபப்படுறார், ஏய் அன்னைக்கு வந்து சம்பளம் எல்லாம் கம்மி, என்னுடைய வேலை இப்படி இருக்குது, என்னுடைய வருமானம் இவ்வளோ தான், நான் எப்படி இதெல்லாம் சேமித்து வைக்க முடியும், அதெல்லாம் சொல்லுவாங்க சும்மா, அந்த காலத்தில் வந்து இடமெல்லாம் கம்மியான ரேட்டுன்னு சொல்லிவிட்டு. அன்னைக்கும் அது அதிகமான ரேட்டு தான், அன்றைக்கி சம்பளம் எவ்வளவு, விலை எவ்வளவு, அன்றைக்கி தங்க விலை இவ்வளோவாக இருந்தாலும் எங்களை வாங்க முடியாது, சம்பளம் கம்மி எங்களுக்கு அப்படிங்கிறத பேரன்கிட்ட தாத்தா சொல்கிறார். அது என்னவோ வாஸ்தவம் தான் தாத்தா, நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதே சமயத்தில் நீ ஒரு முயற்சி பண்ணியிருக்கலாம் இல்லையா, இந்த பேரனுக்காக பெரிய டவுனில் நீ வந்து பெரிய நிலப்பரப்பு வாங்கி கொடுக்குன்னு நான் கேட்கலை, ஏதோ ஒரு ஓரத்தில் உன்னுடைய சம்பளத்துக்கு தக்கன ஒரு சின்னதாக ஒரு குடிசை போட்டு வாழ்கிறதுக்காக எனக்கு இடம் வாங்கி கொடுத்துருந்தேனாக்கா, இன்றைக்கி உன் பேரை நான் நிம்மதியாக இருப்பில்ல, உங்கள் அப்பா அதாவது என்னுடைய அப்பா உன் மகன் நிம்மதியாக இருந்திருப்பான், என்னை வந்து ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுருப்பாரு, நிறைய சொத்து இருந்திருக்கோம், இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே, அதுதான் நீ பண்ண தப்பு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு வந்து பேரன் சொல்கிறார். இதை கேட்டது தாத்தா வந்து ஒரு புறம் அவரோட தவறை வருந்தினாலும், தவறை யோசித்து வருந்தினாலும், காலம் கடந்துட்டதை நினச்சி அவர் வந்துட்டு கொஞ்சம் வருத்தப்படுற. அப்போ அந்த தாத்தா தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டதுலேருந்து பேரன்கிட்ட ஒரு பாடம் கற்றுக்கிறாரு. மறுபடியும் அந்த பேரனுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக வரணும், நம்ம தலைமுறை சந்தோஷமாக வாழணும்னு சொன்னாக்கா நாம் கொஞ்சம் காலம் கஷ்டப்படணும் அப்படிங்கிறத நான் இப்போ தான் உணர்ந்திருக்கிறேன், அதாவது பேரன் பேத்தி எடுத்ததுக்கு கூட உணர்ந்திருக்கிறேன், அதனால் என்னால் இதை நான் சாதிக்க முடியுமாங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. ஆனால் உன்னுடைய பேரன் பேத்திகள் காலகட்டம் வர்றதுக்குள்ளார நீ வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை சேமித்து வைக்கணும், நான் பண்ணின தவிர நீ பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து அந்த பேரனுக்கு அறிவுரை கொடுக்குறாரு. ஸோ இதோடு அந்த சிறு கதை முடியுது. அப்போது இந்த கதையிலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா நேரங்களிலேயுமே ஒரு விதமான டைம் ஃப்ரேம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த டைமை வந்து அந்த காலத்தை வந்து தவற விடுறது வந்து நம்மளால் ஜீரணிக்க முடியாத சில பல சம்பவங்கள் நடந்து போய்டும் வாழ்க்கையில். அதில் குறிப்பாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அப்படிங்கிற காலகட்டம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டம். நாம் தவற விட்ட தருணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, நினச்சி பார்த்திங்கன்னா நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ, பெரியப்பா சித்தப்பா மாமான்னு யாரை பார்த்தாலும் ஒரு பெரிய ஒரு தொகையை சேமிச்சிருப்பாங்க. அது சின்ன தொகை தான், அவங்க சேமித்து வாங்கும்போது நிலம் வாங்கும்போது ரொம்ப சின்ன தொகையாக தான் இருந்திருக்கும். ஆனால் அன்றைக்கி அதனுடைய மதிப்பு பல லட்சங்களை எட்டும், பல கோடிகளை எட்டும். அதற்கு காரணம் அவங்க அன்றைக்கி அது சின்ன தொகையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வீணடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு வீட்டு மனைகள்லேயோ விவசாய நிலங்கள்லேயோ தோட்டங்களிலேயோ
அவங்க தன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை என்ன பண்ணாங்கனாக்கா முதலீடு பண்ணாங்க. அந்த முதலீட்டினுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறி இருக்குது. அவங்களுடைய பேர பசங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பசங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து மாறி இருக்குது. ஸோ இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஒரே தலைமுறையில் பணக்காரராகிறவங்க இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே சமயத்தில் பணக்காரர் ஆக முடியாது அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆனால் நம்மளுடைய ஒரு சின்ன உழைப்போ சின்ன ஒரு முதலீடோ நம்முடைய தலைமுறையே பணக்காரன் ஆகும்னா அதை நாம் ஏன் தவற விடணும் அப்படிங்கிற செய்தியை நாம் வந்து இந்த சிறுகதை மூலமாக நான் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். கேட்டிருப்பீங்க. கேட்டிருந்தீங்கனாக்கா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.